அண்டாள் திருவடிகளே சரணம். இந்த திருப்பாவை மாதத்திலே நாள்தோறும் திருப்பாவை பாசுரங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அண்டாளுடைய பெருமையை பார்த்தோம், அந்த திருப்பாவைக்கு அருளி செய்யப்பட்ட தனியன்களுடைய சிறப்பினை பார்த்தோம். இந்த திருப்பாவையினுடைய அவதாரிகையிலே ஆண்டாளுடைய பெருமை எப்படி மற்ற ஆழ்வார்களுடைய பெருமையை விட மிஞ்சி இருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்தோம். இந்த பிரபந்தத்தை ஏன் பாடினாள், இந்த பிரபந்தம் பாட வேண்டிய ஒரு சூழல் என்ன, என்ன அவசியம் வந்தது, இந்த பிரபந்தத்தை எந்த அடிப்படையிலே எந்த நோக்கத்துக்காக ஆண்டாள் பாடினாள் என்பது ஒரு பெரிய கேள்வியாக எழுகிறது அல்லவா. இப்ப அதை விசாரிப்பதற்காக பெரியவாச்சான் பிள்ளை இந்த அவதாரிகையிலே சில விஷயங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறாள். இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டாளுடைய அவதாரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை என்பது நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு துளசி செடியிலே ஆடிப்புறத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூருடைய நந்தவனத்திலே அவள் கிடைத்தாள். அவளை எடுத்து சென்று பெரியாழ்வார் வளர்த்தார். என்றைக்கு எடுத்து சென்றாரோ அன்றையிலிருந்து அவர் எப்பொழுதுமே அவனுடைய உள்ளத்திலே கண்ணனுடைய கதைகளை சொல்லி அவனிடத்திலே ஒரு மிகுந்த விருப்பம் வருமாறு ஆண்டாளை தயார்படுத்தினாள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ அப்படி எதை சொல்லுகிறோமோ அதுதானே பிஞ்சு மனத்திலே ஏறும். அதே போல ஆண்டாளிடத்திலே அந்த கண்ணனுடைய கதையை பாகவத கதையை பெரியாழ்வார் பிள்ளை தமிழிலே பாடி 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 இப்படிப்பட்ட கண்ணனை அடைவதுதான் உத்தமமான இந்த வாழ்க்கையினுடைய உயர்வு என்பதை அவளுடைய மனதிலே பதித்த பிறகு அவள் வேறொருவருக்கு வாழ்க்கை பட விரும்பவில்லை. அவனிடத்திலே ஞானம் பக்தி கண்ணனுக்கே ஆமது காமம் என்பது போல அவனிடத்திலே விருப்பம், அவனை விட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்கிற வைராக்கியம், அவனை எப்படியாவது அடைந்து தீருவது என்கிற ஒரு விஷயம் எல்லாம் அவனோட மனதிலே வந்துவிட்டது. என்ன செய்வது, அவள் தினசரி கோயிலுக்கு போகின்றாள். பருவம் வந்துவிட்டது, மாப்பிள்ளை பார்க்கிறார்கள். இனி ஒரு மானிடனுக்கு நான் வாழ்க்கை படமாட்டேன் என்று தந்தையிடத்திலே கடுமையாக சொல்லிவிட்டு நான் அரங்கனுக்கே கண்ணனுக்கே மாலை சுட்டுவேன் என்று சொல்லிவிட்டாள். இப்பொழுது அந்த கண்ணனை போய் சந்திக்க வேண்டும். அவளுடைய அயற்சி, அவளுடைய தளர்ச்சி இதெல்லாம் சேர்ந்து கொண்டு தினசரி போவாள். எங்கே போவாள் என்று சொன்னால், இந்த நாச்சியார் கோயிலுக்கு முன்னாடி அங்கே இருந்த கோயில் வடபத்ரசாயி கோயில். வடபெரும் கோயிலுடையான் என்றுதான் இந்த இடத்துல தான் பாடுகின்றார் பெரியாழ்வர். அந்த கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கிற நந்தவனத்திலே தான் ஆண்டாள் பிறந்தது, அவதரித்தது. இப்போ அந்த வடபெரும் கோயிலுடையானுக்கு போய் அவனிடத்திலே போய் நிற்கிறாள். தான் வந்திருக்கிறோமே, அவனிடத்தில் எத்தனை ஆசை ஆசையாக பார்க்க வந்திருக்கிறோம், தன்னை ஒரு தரம் பார்த்தால் என்ன, தன்னிடத்தில் பேசினால் என்ன என்று அவள் நிற்கிறாள். அச்சா சமாதியை குலைத்து கொண்டு தன்னிடத்திலே கண்ணன் பேசுவான் என்கிற ஒரு உறுதி அவளுக்கு. ஆனால் அவனோ முகம் கொடுக்காமலேயே இருக்கிறான். இவருக்கு ஈடுபாடு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த பொருளின் மீது ஆசையும் வைராக்கியமும் அதிகரிக்கும். நமக்கெல்லாம் உலகியல் பொருளிலே அதிகரிக்கும். ஆனா ஆண்டாளுக்கு அந்த பகவான் மீது அப்படிப்பட்ட வைராக்கியம் பிறக்கிறது. உடனே நினைத்து பார்க்கிறாள். அவன் இடத்திலே போய் அவன் காரணியிலே போய் உட்கார்ந்து பார்க்கிறாள். என் இடத்திலே பேசக்கூடாதா, திருமழிசையாளர் கேட்டது போல நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞானம் ஏனமாய் கிடந்தவை குறுங்கவோ விலங்குமான் வரைச்சுரம் கடந்த கால் பரந்த காவிரிக்கரை கிடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே என்று சொன்னார். அந்த மாதிரி கொஞ்சம் அச்சாசமாதியை குலைத்து கொண்டு ஒரு சின்ன புன்முறுவலாவது காண்பிக்க மாட்டானா என்று சொன்ன உடனே இவளே நினைத்து கொண்டாள். பாவம் களைப்பு போகிறது, தூங்குகின்றான். தூங்கட்டும், கொஞ்ச நேரம் கழித்து எழுந்து நம்மை பார்ப்பான் விசாரிப்பான் என்றுலாம் பார்க்கிறான். ஆனால் அப்புறம்தான் தெரிகிறது அது வெறுமனே ஒரு தூக்கம் அல்ல, அது வந்து சாதாரணமான ஒரு களைப்பல்ல, வேண்டுமென்றே தனக்கு முகம் கொடுக்காமல் இருக்கிறான், தன் மீது ஏதோ ஒரு வருத்தம் இருக்கிறது. ஆனாலும் அவன் இல்லாமல் நாம் எப்படி வாழ்வது, எப்படியாவது அவனை பெற்று தீர வேண்டும் என்று நினைத்து கொண்டு அவள் பார்க்கிறாள். அவன் எந்த இடத்திலே பிறந்தான், திருவாய்ப்பாடியிலே பிறந்தான், பிருந்தாவனத்திலே விளையாடினான், யமுனை நதிக்கரையிலே விளையாடினான், இதெல்லாம் அவனுக்கு கதையிலே தெரியும். இப்ப அந்த இடத்திலே போனால் த
தான் யாரை நினைக்கிறோமோ அவன் இருந்த இடத்தை பார்த்து கொஞ்சம் ஆறுதல் அடையலாமே என்று நினைத்தால், இவள் ஒரு பிராமண பெண், சின்ன பெண், எங்கேயோ இருக்கிற அவனை ஆற்றலுக்கோ இல்லாட்டி ஆயர்வாடிக்கோ யார் இவளை அழைத்துச் சொல்வது? ஆகையினாலே அது நடக்கிற காரியமாக தெரியவில்லை. அதனால் நினைத்து பார்க்கிறான், சீதையை வில்லை உடைத்து கைப்பற்றினான் ராமன், ஏழு எருதுகளை வென்று நப்பிணைக்கு மாலை சுட்டினான் கண்ணன். ரெண்டையும் இணைச்சி சொல்றார், ஜனகனுக்கு திருமகளை போல வில்லென்று ஒரு அவதி பெற்றுனேன், நப்பிண்ணைக்கு ரிஷபங்கள் போல ஒரு அவதி பெற்றுனேன், என் செய்வேன் என்று வயிறு பிடித்து அப்படியெல்லாம் நான் இல்லையே, ஒரு வில் இருந்தால் அதை உடைத்து என்னை கைப்பற்றி இருப்பானே, அந்த தகுதிகள் எல்லாம் தனக்கு இல்லாமல் போய்விட்டதே. சீதைக்கு ஒரு தகுதியும் நப்பிண்ணைக்கு ஒரு தகுதியும் இல்லாமல் இந்த இடத்திலே வந்து மாட்டிக்கொண்டேனே என்று நினைத்து கொண்டு அவள் பார்க்கிறாள். பார்த்த பொழுது அவளுடைய வருத்தத்தை தெரிந்து கொண்டு பாகவதத்திலே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை ஒரு பெரியவர் சொல்லுகிறார், அம்மா உன்னை போலவே அந்த காலத்திலே ராஜக்கிரீடை நடந்த பிறகு கண்ணன் பிரிந்து விட்டான், ஆயர்வாடியிலே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் பிரிந்து விட்டான். பிரிந்தவுடனே அவர்களுக்கு சோகம் விஞ்சி விட்டது. அந்த சோகம் விஞ்சிய நிலையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தாங்கள் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை கிருஷ்ணனாக அவர்கள் நினைத்து கொண்டு அவர்கள் வேடம் போட்டுக்கொண்டு கிருஷ்ணனாக பாவித்து கொண்டு தங்களுக்கு தாங்களே ஒரு நாடகம் போல நடத்தி கொண்டு ஒரு அனுகாரம் செய்து அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள், அதை போல செய்யலாமே என்று சொன்னவுடனே இவள் நினைத்தாளா, கிருஷ்ணனை என்ன அனுகரிப்பது, நான் கிருஷ்ணனை அனுகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கிருஷ்ணனை அனுபவித்து அந்த ஆயர்குல பெண்களைப் போல தான் அனுகாரம் செய்து கொள்ளலாம், பாவனா கர்ஷம் என்று சொல்லுவார்கள், அதை போல அந்த பெண்களை பாவிக்கலாம் என்று சொன்னவுடனே அவள் உடனே அந்த காட்சிகளை அந்த இடத்திலே சமன்படுத்துகின்றாள். ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆயர்வாடியாக கருதி கொள்ளுகின்றாள். வடபெருங்கோயிலுடைய அந்த திருக்கோயிலேயே நந்தன் திருமாளியாக அவள் பாவனை செய்து கொள்ளுகின்றார். தன்னுடைய தோழிமார்களை எல்லாம் அன்று கண்ணனுடன் ராசக்கிரீடை பாடி அவரோடு இணைந்த அந்த ஆயர்வல பெண்களாக அவள் சமப்படுத்தி கொள்ளுகின்றாள். வடபெருங்கோயிலுடையான் அவனையே கிருஷ்ணனாக பாவித்து நினைத்து தான் ஆயர்வாடியிலே இருப்பது போலவே நினைத்துக் கொள்ளுகின்றாள். ஆச்சாரியர் அந்த இடத்திலே உரை வியாக்கியானம் எழுதுகிறார், அப்படி பாவனை செய்தவுடனே நடிப்புலகத்திலே சிறந்த நடிகர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் ஒரு போலீஸ்காரனுடைய வேஷம் போட்டுக்கொண்டால் போலீஸ்காரனாகவே மாறிவிடுவார்கள். அதே போல இவள் அந்த ஆயர்வாழி பெண்களைப் போல நினைத்து கொண்ட உடனேயே இவளுடைய நடை அவர்களுடைய நடை இடைநடை வந்து விட்டதாம், அந்த முடி இடைமுடியாக வந்து விட்டதாம், அவளுடைய பேச்சுக்கள் எல்லாம் பிராமண பெண் பேச்சு என்கிற நிலையிலே மாறி ஒரு ஆயர்வாடி பெண் எப்படி பேசுவாளோ அதே போல பேச்சு வந்து விட்டதாம். அவளுடைய அந்த உடம்பிலே முடை நாற்றம், அந்த பால் வெண்ணெய் எல்லாம் இருக்கும் அல்லவா, அந்த நாற்றம் வந்து விட்டதாம். தான் முழுக்க முழுக்க ஒரு ஆயர்வாடி பெண்ணாகவே மாறிவிட்டான். சரி, இப்பொழுது இந்த நோன்பு எதனாலே அவள் நோற்றாள், இந்த நோன்புக்கு என்ன அவசியம் என்பதை பாகவதத்திலே பார்க்க வேண்டும் அல்லவா. என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அந்த காலத்திலே ஆயர்வாடியிலே கண்ணன் பிறந்தான், பிறக்கும் போதே தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்தான், பெண்களோடு அவன் சேர்ந்து சுற்றுவது அந்த ஆயர்குலத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகையினாலே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பகவானையும் பாகவதர்களையும் பிரித்தது போல இந்த பெண்களையும், இந்த பெண்கள் விரும்புகின்ற கண்ணனையும் பிரித்து இவன் தூர்த்தனாக இருக்கிறான், இனி இவனோடு நீங்கள் எல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லி அந்த பெண்களை எல்லாம் பிடித்து கொண்டு போய் ஒரு நிலவரையிலே அடைத்து வைத்து விட்டார்கள். இப்ப பாகவதர்களையும் பகவானையும் பிரித்தால், தேவியையும் மாலையும் பெருமாளையும் பிரித்தால் என்ன நடக்குமோ அது நடந்தது. வருண பகவான் நினைத்தாரா, இப்படிப்பட்ட இந்த பக்தி உள்ள பெண்களை பிரித்த பாகவதர்களை பிரித்த இந்த ஊரிலே இனி மழை பெய்யக்கூடாது என்று நினைத்து கொண்டு வருண பகவான் மழை பெய்வதை நிறுத்திவிட்டான். ஆயர்களுக்கு மழை வேண்டும், பயிர் வச்சைகள் செழிக்க வேண்டும், மழையே இல்லை, பஞ்சம் வந்துவிட்டது, மாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக களையிழந்து பால் கறப்பதை நிறுத்திவிட்டன, அதற்கு தீனி கிடைக்கவில்லை, என்ன செய்வார்கள், மழை பொழிந்தால்தான் இவர்களுக்கு வாழ்வு. உடனே ஒருத்தவர் சொன்னாரா, ஒரு நோன்பு நோக்க வேண்டும்,
அதிலே இந்த கண்ணனை தலைவராக வைத்துக் கொண்டு இந்த பெண்கள் எல்லாம் நோன்பு நோற்றால், மழையை வேண்டி நோன்பு நோற்றால் மழை பெய்யும் என்று ஒரு யோசனை சொன்னவுடனே தங்களுடைய சுயநலத்துக்காக அந்த பெண்களை எல்லாம் கூப்பிட்டு, கண்ணனை நீங்கள் தலைவராக கருதி கொண்டு நீங்கள் எல்லாம் செய்து கொண்டு மழையை வேண்டி ஒரு நோன்பு நோறுங்கள், அப்படி நோற்றால் நம்முடைய ஊருக்கு மழை கிடைக்கும் என்று சொன்ன உடனே என்ன காரணத்துக்காக இவர்கள் பிரித்தார்களோ அதை கண்ணன் தெரிந்து கொள்வான் அல்லவா, அதெல்லாம் என்னால் முடியாது, நான் தலைவராக இருக்க விரும்பவில்லை என்று அவர்களிடத்திலே சொல்லிவிட்டான். அவர்கள் அவருடைய கைகாலை பிடித்து, எப்பா எப்படியாவது நீ தலைவராக இருந்து கொண்டு இந்த பெண்களோடு சேர்ந்து நோன்பு நோற்றுக்கொள் என்று சொன்னவுடனே ரொம்ப கிராக்கி காண்பித்து விட்டு கடைசியிலே ஏற்றுக்கொண்டாராம். நோன்பு தொடங்கிவிட்டது, பெண்கள் எல்லாம் நிலவரையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கண்ணனோடு சேர்ந்து விட்டார்கள். இந்த மகிழ்ச்சியை முதல் நாள் இரவெல்லாம் அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். கொண்டாடிவிட்டு இரவு கடந்து விட்டது, நாளை மார்கழி துவங்குகின்றது, நோன்பு நோக்க வேண்டும். நோன்பு நோற்பதற்காக இவர்கள் ஒரு குளக்கடையிலே சென்று நீராட வேண்டும். அந்நேரம் கண்ணன் சொல்லிவிட்டானா, நாளை ஆகிவிட்டது, நான் என்னுடைய திருமாளிகைக்கு போகிறேன், நீங்களெல்லாம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு விடிகாலையிலே எழுந்து நீங்கள் நீராட வாருங்கள், நாம் எல்லாம் சேர்ந்து நீராடி இந்த நோன்பை நோற்போம் என்று சொன்னவுடனே கண்ணன் மாளிகைக்கு போய்விட்டான். இருட்டு வந்து விட்டது, இவர்களது தூக்கம் வரவில்லை. இதுவரை கண்ணன் நம்மோடு இருந்தார் அல்லவா, இப்படி கண்ணன் போய்விட்டானே என்று நினைத்து கொண்டு தூங்காமல் தூங்கி பின்னிரவிலே விழித்து உணர்ந்தவர்கள் உணராதவர்களை உணர வைத்து எல்லோரும் சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு வீடாக சேர்ந்து கொண்டு அவர்களை எல்லாம் எழுப்பி எல்லாரையும் அழைத்து கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு சென்று அவனையும் அழைத்து கொண்டு நீராடி தாங்கள் என்ன கேட்கிறோமோ அந்த விருப்பத்தை எல்லாம் கேட்டு நிறைவேற்றி கொள்வதாக இந்த 30 பாசுரங்களும் சொல்லுகின்றன. அதிலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லி முதல் பாசுரத்திலே எல்லாரையும் நீராட அழைக்கின்றாள் ஆண்டாள். அந்த முதல் பாசுரத்திலே இருந்துதான் இந்த திருப்பாவை துவங்குகின்றது. அந்த திருப்பாவை எந்த ஒரு பின்னணியிலே துவங்கியது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அந்த பாசுரத்தினுடைய அர்த்தபாவத்திலே போவதற்கு நமக்கு வசதியாக இருக்கும் என்பதனாலே அதை ஓரளவு நாம் பார்த்தோம். ஆண்டாள் திருவடி வாரத்திலே பல்லாண்டு பாடி இதை இந்த அளவுக்கு நிறைவு செய்து நாளையிலே இருந்து தினம் ஒரு பாசுரமாக சுருக்கமாக பெரியவாச்சான் பிள்ளை சொன்ன அந்த பெரியோர்கள் சொன்ன அர்த்தங்களையும் விசேஷ அர்த்தங்களையும் நாம் கவனிப்போம், நம்முடைய மனதிலே கொள்ளுவோம் என்று சொல்லி ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கின்றேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.